புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே தினம் தந்தார், தீனம் தந்தாராவியாலே, எனக்கு தீனம் தந்தாராவியாலே. புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கரங்களை தட்டி சொல்ல, புதிய பாடல் புதிய பாடல் இயேசு ராஜாவை எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பூரண சமாதான, பூரண சமாதான, பூரண சமாதான, இந்த புவிதானில் தாருபவரே, தினமும் புவிதானில் தாருபவரே. சொல்ல புதிய பாடல் புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமே. புகழ்ந்து புதிய பாடு பாடி பாடி ஆமே. புகழ்ந்து பாடல் பாடி பாடி சொல்லும் அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே ஆமே அப்பா, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, எல்லா வாரங்களில் மன்னவரே, எல்லா வாரங்களில் மன்ன. கரங்களை தட்டி சொல்ல புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. கூப்பிட்டேன், பதில் வந்தது, பதில் வந்தது. குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அப்பா சொல்லமாப்பா. நன்றி தகப்பனே. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், இயேசு மகத்துவமானவரே, மானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்ர புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அதிசயமான தேவன் அவர். ஹல்லேலூயா.
அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறபடியினாலே ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிப்போம். ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நான் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். என் கர்த்த செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்த செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்ல ஆராய்ந்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்ல ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமே ஆண்டவரே. நன்றி அப்பா. சொல்லுமா, என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரப்பிடித்து தூக்கினீர். சொல்லோ தாழ்வில், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரப்பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாவது உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். கரங்களை தட்டி சொல்லும், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர் தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர் தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லனை மறவாமல், என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள், என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். என்னை என்றும் நல்மேய்ச்சல், என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர் தான் ஐயா. அவரை நோக்கி சொல்லும், என்னை என்றும், என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர் தான் ஐயா. நன்மை கிருபை தொடர செய்பவர், நன்மை கிருபை என்று பின்தொடர செய்தீரே முழு மனதாய். ஆமே. நன்மை கிருபை, நன்மை கிருபை என்று பின்தொடர செய்தீரே முழு மனதாய். கரங்களை தடி சொல்ல, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் எல்லா நன்மைகள் அப்படியெல்லாம் எழுமி நின்று ஹல்லேலூயா. கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளை செய்த தேவன், உம்மை நாங்கள் நன்றி எழுதியோடு. தாழ்வில் என்னை கண்ணோக்கி, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரப்பிடித்து தூக்கினீர். சொல்ல தாழ்வில் என்னை, எங்களை தயவாய் கரப்பிடித்து தூக்கின நல்ல தகப்பனே. சொல்லும், எட்டாத உயரத்தில் எங்களை, எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு சொல்லும், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு
பிரியப்படுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் நன்றி ராஜா. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருந்தார். நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. நம்ம எடுத்து நாம் வாசிப்போம் எபிரேயர் 3:4 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். எபிரேயர் 3:4 நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறது தேவன். ஒரு வீடு ஏதாச்சும் இல்லை, சில வீடுகள் ஒருவராலே கட்டப்படும், யாராச்சும் கட்டுவாங்க, அவங்களுக்குன்னு கட்டுவாங்க. ஆனால் அதற்குரிய எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வீடை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவருடைய வீட்டை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், நீதிமானுடைய வீட்டை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய வீட்டை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வீட்டை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று நாம் வேகமாக ரெண்டு தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 16:18 நம்மளுக்கு தெரிந்த வசனம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் அவருடைய சபையை அவர் கட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இயேசு கிறிஸ்துவாகிய கல்லின் மேலே ஆண்டவர் அவருடைய சபையை கட்டுகிறார். சபைக்குடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்காக மரித்தது, அவர் நம்மளுக்காக உயிர் தெளிந்தது. ஆமென், நம்மளுக்காக மீண்டும் வரப்போகிறது. அந்த 3 உபதேசங்கள் தான், இந்த 3 காரியங்கள் தான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆமென், ஆண்டவர் எங்கே வேணாலும் சபையை கட்ட முடியும், எந்த இடத்துல வேணாலும் அவருடைய சபையை பாதுகாக்க முடியும். நீங்கள் வெளிப்படுத்தல் 2:13 வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தல் 2:13 நாம் வாசிப்போம் என்றால், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் அது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு, சாத்தான் குடியிருக்கிற இடம், அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய சபையை கட்டியிருக்கிறார். ஆமென், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு, அந்த இடத்துல பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் அது கர்த்தருடைய சபை, என்னுடைய சபை, நான் கட்டுவேன். ஆமென், ஆண்டவர் அவருடைய சபையை கட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவுடைய சபை எதற்காக கட்டப்பட வேண்டும்? ஆண்டவுடைய சபை எதற்காக கட்டப்பட வேண்டும் அதற்குரிய காரணம் என்ன? நீங்கள் வாசிப்போம் யாத்ராமம் 25:8 நாம் வாசிப்போம். யாத்ராமம் 25:8 நாம் வாசிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக. ஆமென், நான் அவர்கள் நடுவிலே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்காக, நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுவதற்காக ஒரு சபை தேவை, தேவனுடைய வீடு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடினார்னா என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க எரிகோவை சுற்றி வருகிறார்கள். அவர்கள் என்னென்னா பிரயாசப்பட்டிருந்து, அத்தனை பேரும் சேர்ந்து தள்ளியிருந்தால் கூட, இல்லை அத்தனை பேரும் சேர்ந்து அந்த எரிகோ மதிலுக்கு, எரிகோவோட பட்டணத்தாருக்கு யுத்தம் பண்ணியிருந்தால் கூட,
அவர்களால் ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அவருடைய விரலை வைத்து லைட்டாக இப்படி தட்டி விட்டோன்னா எரிக்க மாதிரி கீழே விழுந்துருச்சு. ஆமாம், ஏன் சொன்னால் எகிப்தில் நீங்கள் பார்த்தீங்கன்றா 10 பெரும் வாதைகளை ஆண்டவர் செய்கிறார். எகிப்தியர்கள் மந்திர தந்திரங்களில் கை தேர்ந்தவர்கள், அவர்களால் செய்ய முடியலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய விரல் செய்கிறது. ஆமாம், அதே கர்த்தருடைய விரல் இவர்கள் எரிகோவை சுற்றி வரும்பொழுது இருந்துச்சு. ஆமாம், இப்படி விரலில் சுண்டு விரலில் இப்படி தட்டி விட்டுட்டார். ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு சுண்டு விரலுக்கு சமானம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா. ஆமாம், ஹல்லேலூயா. நம்மளுக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கலாம், தலைக்கு மிஞ்சி போகிறதா இருக்கலாம், ஆனால் அது அவருக்கு சுண்டு விரலுக்கு சமானம். அவருடைய விரலினாலே லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருப்பதற்காக அவருடைய வீடு கட்டப்பட வேண்டும். ஆமாம், ரெண்டாவது அவருடைய வீடு கட்டப்படும் பொழுது, சபை கட்டப்படும் பொழுது சமுதாயத்தில் சபையுடைய தாக்கம் என்ன, சமுதாயம் எவ்விதமாக மாறுகிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 28:17-19 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 28:17-19 நாம் வாசிப்போம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. ஆமாம், அது வரைக்கும் அந்த ஊருக்கு யாருமே போனதே கிடையாது. யாக்கோபுனா முதல் தடவை போகிறான், அதுவும் எப்படி போகிறான், அந்த வழியாக கடந்து போகிறான். அந்த இடத்துல ராத்திரி ஆயதனால அவன் அந்த இடத்துல அவன் தங்கி விடுகிறான். அப்படி தங்குற இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனமாகி, ஆமாம், ஒரு ஏணி இருக்கிறது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதையும் காண்கிறான். அதற்கு மேலாக தேவன் நிற்கிறதை காண்கிறான். ஆமாம், அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இந்த இடம் சாதாரண இடம் இல்லை, இது பெத்தேல், கர்த்தருடைய வீடு. ஆமாம், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அது லூஸ் என்னப்பட்டது, சாதாரண நகரமாக இருந்தது, இப்போ கர்த்தருடைய வீடாக மாறினது. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடாக மாறினது. அப்படி கர்த்தருடைய வீடாக மாறின இடத்துல நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால், பல காரியங்கள் அந்த இடத்துல சமுதாயத்தில் அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. அது முதலாவது ஆதியாகமம் 35:6-15 நம்ம பார்ப்போம் என்றால், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 35:6-15 வாசிப்பேன் என்றால், அந்த இடத்துல யாக்கோபு மறுபடியுமாக லாபான் இடத்துலேருந்து திரும்பி வருகிற சமயத்தில் ஆண்டவர் யாக்கோபோடைய பேரை அந்த இடத்துல வைத்து மாற்றுகிறார். யாக்கோபு அந்த இடத்துல கர்த்தருடைய வீடு என்று அவன் பேரிட்டான். ஆனால் யாக்கோபு திரும்பி வருகிற சமயத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவர், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக. ஆமாம், தேவனோடும் மனுஷனோடும் போராடினமே. ஆமாம், இந்த இடத்துல தான் யாக்கோபு ஆண்டவரோடு போராடி, ஆண்டவரோடு யுத்தம் பண்ணி, ஆண்டவரை ஜெயித்து அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல தான் ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறார். இதுக்கப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கை அது வேறு. ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல ஏசா அந்த இடத்துல தான் யாக்கோபை சந்திக்கிறான், கொலை பண்ணணும், சாவடிக்கணும்னு வந்த அந்த ஏசா அந்த இடத்துல கர்த்தருடைய வீட்டில் வந்த பொழுது மனம் கசந்து யாக்கோபை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். ஆமாம், ஹல்லேலூயா. மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் மாற்றங்கள் ஏற்படும். ஆமாம், ஹல்லேலூயா. சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது மூலமாக சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுகிறது மூலமாக தேசத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஆமாம், நீங்கள் பிற்காலத்தில் 1 சாமுவேல்
பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா அதையும் வீட்டில் போய் வாசித்தீங்க. 1 சாமுவேல் 10:3 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எருசலேமில் தேவாலயம் உருவாவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த பெத்தேலிலே வந்து தேவனுக்கு பலியிட்டார்கள். ஆமாம், ஹல்லேலூயா. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த இடத்துக்கு வந்து சாமுவேலுக்கு முன்பதாக ஆமென் கர்த்தருக்கு பலியிட்டார்கள். ஆமென், எவ்வளவு முக்கியத்துவமான இடமாக மாறினது. அதற்கு முன்பதாக யாருமே பிரவேசிக்காத, யாரும் கால் மிதியாத பட்டணமாக இருந்த இடம் ஆமென் ஆண்டவருடைய வீடாக மாறின பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் அது மாறினது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமால் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆமென், ஆண்டவருடைய ஆலயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென், அடுத்து நம்ம வாசிப்போம் மார்க்கு 1:17 மார்க்கு 11:17 மனிதகுலம், மார்க்கு 11:17 நாம் வாசிப்போம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஆண்டவர் இந்த இடத்துல தேவாலயத்தை சுத்திகரிக்கிற வேளையில இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும், யாரும் ஆண்டவருடைய வீட்டை உரிமை பாராட்ட முடியாது. யாருக்கும், தனிப்பட்ட நபருக்கோ இல்லை தனிப்பட்ட குழுவுக்கோ ஆண்டவருடைய வீடு சொந்தமல்ல, அது எல்லா ஜனத்திற்கும் சொந்தமானது. ஆமாம், எல்லா ஜனங்களும் வருவதற்கு. ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், எல்லா ஜனத்திற்கும். இந்த இடத்துல ஆண்டவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கிறது, அது முந்தைய நாட்களில் இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்று இருந்தார்கள், நம்மளுக்கு எல்லாருக்கும் அறிந்ததுன்னா. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் புறஜாதிகள் வந்து தேவண்டிய ஆலயத்தில் ஜெபிக்கிற இடத்துல இவர்கள் என்ன பண்ணினாங்க, தங்களுடைய மேஜைகளை வைத்து வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். புறஜாதிகள் வந்து கூடி ஜெபிக்கிற இடத்துல அந்த பகுதியில், அப்போ இதுக்கு மேலே என்ன, அந்த இடத்துல புறஜாதிகள் வந்து ஜெபிக்க முடியாது, அந்த இடத்துல வியாபாரமயமாயிற்று. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லா ஜனங்களுக்கும் உரியது, எல்லாரும் வந்து ஜோமனலாம். புறஜாதி யாரும் வந்து ஜோமனலாம், யாரும் வந்து ஜோமனலாம், இஸ்ரவேலனும் வந்து ஜோமனலாம், எகிப்தியனும் வந்து ஜோமனலாம், யாரும் வந்து ஜோமனலாம், இது எல்லாருக்கும் உரியது. ஆனால் நீங்கள் இதை கல்லர் கொய்யா மாற்றிட்டீங்க, ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கு சேர்த்து நீங்கள் மாற்றிட்டீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, சபையுடைய நோக்கம் எல்லாரும் வருவதற்காக தான். நாம் யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரலாம். ஆமாம், ஹல்லேலூயா. யார் வேணால் வரலாம், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நீங்கள் எல்லோரும் வரலாம். ஆண்டவர் அதை தான் சபையுடைய நோக்கமாக வைத்திருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. 4வது, ஆமாம், சபையை நாம் எப்படி கட்ட வேண்டும், அது 1 ராஜாக்கள் 6:1-2 நீங்கள் பார்த்தோம் என்றால், வாசிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 6:1-2 பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்க கானானில் குடியேறின பின்பு 480 வருஷம் கழித்து அவர்கள் சாலமோனுடைய நாட்களில் ஒரு தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை வருஷம் சொன்னேன், 480 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் குடியேறின பின்பு 480, அது பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 12 தலைமுறைகள் 12 ஜென்ரேஷன்ஸ் கழித்து ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அப்போனா தாவீதுக்கு ஒரு நினைப்பு வருகிறது, ஆலயத்தை கட்டணுன்ற நினைப்பு வருகிறது. ஆமாம், தாவீது அவர் சாதாரணமாக ஆண்டவருடைய ஆலயத்தை அவர் கட்டிவிடவில்லை. ஆமாம், சங்கீதம் 132:2-5 நம்ம வாசிப்போம் என்றால், சங்கீதம் 132:2-5 அவன்
நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். தாவீது எப்படி சொல்லுகிறார், உம்முடைய வீடு கட்டுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், என் பெட்டு மேலே படுக்கை மேலே நான் ஏற மாட்டேன், என் கண்களுக்கு தூக்கத்தை வரவிட மாட்டேன். அப்படின்னா என்ன, அப்படியேவா லிட்ரலாக அப்படியேவா அவர் செய்தார்? இல்லை, 24 நேரமும் ஆண்டவடி வீடு எப்படி கட்டப்பட முடியும், என்னுடைய பங்கு என்ன என்பதை அவர் சிந்தித்து கொண்டே இருந்தார். தாவீது ஆமேன், அவரால் அவர் சம்பாதித்த அவரால் முயன்ற எல்லாவற்றையும் அவருடைய ஆண்டவுடைய ஆலயம் கட்டுவதற்காக அவர் கொடுத்தார். உண்மையாக சொல்லணும்னா சாலமோன் 1 பைசா செலவழிக்கலை ஆண்டவுடைய ஆலயம் கட்டுவதற்கு. எல்லாம் தாவீது சேர்த்து வைத்து போனதை சாலமோன் எடுத்து ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டினார். சாலமோன் ஒன்றும் செலவழிக்கலை. தாவீது இதை எப்படி சொல்லுகிறார், தனக்குள்ளே அவர் சொல்லிக்கிறாரா இல்லை எப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஆணையிட்டு அதை பொருத்தனை பண்ணினார். அவ்வளவு வைராக்கியம் ஆண்டவுடைய ஆலயத்தினை எப்படி ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டுவது, அவ்வளோ வைராக்கியம் தாவீதுக்கு. ஏன், முழு வேதாகமத்தில் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 தடவைனா தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இப்போ சீக்கிரமாக 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆயத்த வேலைகள் நடக்கிறது. நம்மளும் இதே சூழ்நிலையில்லாம் இருக்கிறோம், நம்மளும் இதே சூழ்நிலையில்னா ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம் ஆலயம் கட்டுவதற்கு. நீங்கள் பார்த்தீங்கன்றா சரித்திரத்தில் ஒரு மைல்கல்லாக ஆலயம் கட்டுவது இடம்பெறுகிறது. ஆமாம், சரித்திரத்தில் இது ஆலயம் கட்டுவது ஒரு சரித்திரமாக அது மாறிவிடுகிறது. ஆமாம், ஹல்லேலூயா, அடையாளமாக மாறிவிடுகிறது. இந்த இடத்துல இந்த சபை என்று அது அடையாளமாக, ஆமாம், லேண்ட்மார்க்காக அது மாறிவிடுகிறது. ஆமாம், அதனால் ஆலயம் கட்டுவது மிக முக்கியமானது. ஆமாம், அதனாலனா ஆலயத்தை கட்டுவது நம்ம மிக பிரயாசப்பட வேண்டும். தாவீது இப்படி செய்த உடனே ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்திலேருந்து வருகிற 2 ஆசீர்வாதங்களை நம்ம வேகமாக நம் பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தராருன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே பிரித்து வெறும் கிஃப்ட்டை ஒண்டி கையில் கொடுத்தாருனா எப்படி இருக்கும், இதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே இது அதை நல்லா கவரில் சுற்றி நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு அப்படி கொடுத்தாருனா இன்னாவாக இருக்கும்னு ரொம்ப ஆர்வமாக வேக வேகமாக பிரித்து பார்ப்போம். இப்போ நான் ஒரு 2 வசனத்தை சொல்ல போகிறேன், அந்த 2 வசனத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பைபிளில் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிக்க போகிறீங்க, எடுத்து வாசிக்க போகிறீங்க, டிவியில் போடுறதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ஆலயத்தில் தருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் எடுத்து உங்கள் பைபிளில் பிரித்து நீங்கள் படித்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமேன். முத வசனம் 1 சாமுவேல் 7:13-16 டிவியில் போட வேண்டாம், அந்த வசனத்தை 1 சாமுவேல் 7:13-16 2 சாமுவேல் ஏழாவது அதிகாரம் 13:13-16 ஒருத்தர் சத்தமாக வாசிப்போம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை 13வது வசனமா வாசிக்கிறீங்க, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்
பதினாறாவது வசனத்தை வாசிப்போம். உன் வீடும் உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்றார். ஆமென். இந்த இடத்துல தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நினைச்சார். ஆமென். அந்த நினைப்பை ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைக்கும், அது என்றைக்கும் நிலைக்கும். அதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக உனக்கு குமாரன் நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என்ன சொல்றாரு, என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாருங்க, இதுக்கு முந்தின வசனம், அவனுக்கு பிதாவா இருப்பேன், உன்னுடைய பிள்ளைக்கு நான் பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன், மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். லைட்டா சிச்சிப்பேன், ஆனா அப்படியே அவனை ஒதுக்கிட மாட்டேன். என் கிருபை எப்போதும் இருக்கும். ஆமென். தலைமுறை தலைமுறையாக இருக்கும், என்றைக்கும் இருக்கும். உன் வீடு உன் சிங்காசனம் எப்போதும் அது நிலைத்திருக்கும். ஆமென். ஆலயத்தை கட்டுவேன்ற நினைப்பு இருந்துச்சு. அந்த நினைப்புக்காக ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் என்றா. ஆமென். அப்போ ஆலயத்தை கட்டும் பொழுது எவ்வளவு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளும் இதே சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் ஆமென் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். அதனாலதான் இதை உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரெண்டாவது, அவருடைய வீட்டில் நம்மளுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். ஆமென். சங்கீதம் 132 ஒன்றாவது வசனம், 9வது வசனம், 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 132 1வது வசனம், 9வது வசனம், 16வது வசனத்தை நான் வாசிப்பேன். கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் ஆண்டவர் நினைத்தருளும். ஆமென். ஆண்டவர் தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நினைப்பா இருந்தாரு. தாவீதுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் நினைத்தருள்வார். ஆமென். ஹல்லேலூயா. சவுல் துரத்துக்கிட்டு வந்தாலும் தாவீது ராஜா தான். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன முயற்சி பண்ணி பல தடவை அவருக்கு தாவீது ராஜாவாகக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் அவரை இழுத்து போட்டாங்க, சொந்த பையன் இழுத்து போட்டான். ஆனாலும் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக தான் நியமித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாற்ற முடியாத சத்தியம். ஏன் சொன்னால் ஆண்டவர் அதை நிர்ணயித்து விட்டார், ஆண்டவர் அதை முன்குறித்து விட்டார். ஆமென். அடுத்த 9வது வசனத்தை வாசி. உம்முடைய ஆசாரியர்கள் அந்த உம்முடைய வீட்டில் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. இங்கே கூடியிருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் அவருடைய பரிசுத்தவான்கள். நீங்கள் கம்பீரிப்பீங்க. ஆனால் கம்பீரிப்பீங்கன்னா மிக சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க. சந்தோஷத்தை பார்க்கணும் ஒரு படி அதிகம். நீங்கள் கம்பீரிப்பீங்க. 16வது வசனத்தை வாசி. அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஃபர்ஸ்ட் எப்படி போடப்பட்டிருந்துச்சு? கம்பீரிப்பார்கள். இப்ப மிகவும் கம்பீரிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன், மிகவும் அதிகமாக செய்கிறாரு. அதனால் மிகவும் கம்பீரிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சமாக நினைச்சோம்னா அவர் மிக அதிகமாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உட்கார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர் மிக அதிகமாக செய்வார். கொஞ்சம் தலைவலி சுகமாகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. என் பணக்காசம் ஏன் கொஞ்சம் கடன் தீரணும்னு நினைக்கிறீங்களா?
ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மிகவும் கெம்பிரிப்பீர்கள், மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் சொல்லுவோமா? மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர், அதனால் நான் மிகவும் கெம்பீரிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மிகவும் கெம்பீரிக்க போகிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, ஆண்டவர் நீதிமான்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய நீதிமொழிகள் 3:33 வாசிப்போம். நீதிமொழிகள் 3:33 நாம் வாசிப்போம். துன்மார்க்கனுடைய வீட்டில், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கரை பற்றி நம்மளுக்கு வேண்டாம். ஏன் சொன்னால் நம்ம துன்மார்க்கர் கிடையாது. ஆமாம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்குது, ஆனால் நீதிமான்களையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ரெண்டு காரியம் ஆண்டவர் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆமாம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, அது ஆப்ஷன் கிடையாது. நான் உன்னை கொஞ்சம் ஆசீர்வைப்பேன், இல்லை கொஞ்சம் நிறையா ஆசீர்வைப்பேன், அப்படி கிடையாது. ஆசீர்வைப்பேன்னா ஆசீர்வைப்பேன், ஆனால் நீதிமானாக இருப்பது நம்மளுடைய சாய்ஸ். நான் நீதிமானாக நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம், அது என்னுடைய விருப்பம். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் நான் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்பதெல்லாம் சொல்லலை, நான் ஆசீர்வதிப்பேன். ஆமாம். இங்கே நன்றாய் விளங்குவதற்கு லூக்கா 10:5-6 நம்ம வாசிப்போம். லூக்கா 10:5-6 நம்ம வாசித்தோம் என்றால் இது நன்றாய் புரிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, ஒரு வீட்டில் நீங்க பிரவேசிக்கும் போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். முதலாவது சொல்லுங்க. இந்த பகுதியை ஊழியக்காரராகிய எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார், கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டில் சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கூடுங்க என்பதை அது ஊழியக்காரர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பகுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்து 6 வாசிப்போம். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம், நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அது உங்களிடத்திற்கு, இதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, ஆண்டவர் பொறுப்பல்ல, ஊழியக்காரர் பொறுப்பல்ல. அதுக்கு அந்த சமாதானத்துக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் அந்த வீட்டில் இருந்தால் அந்த சமாதானம் அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும். அப்போ நீதிமானாக இருந்தான்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும். நம்ம நீதிமான்களாக இருக்க பிரயாசப்படணும். நீதிமான் என்று சொல்லுகிற வேலையில் என்னென்னா, பெருசாக நீதிமான்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆண்டவரை போல மாறுவதற்கு நம்ம பிரயாசப்படணும், பரிசுத்தம் ஆவதற்கு பிரயாசப்படணும். அந்த முயற்சியை தான் ஆண்டவர் பார்க்குறார். 100% பர்ஃபெக்டாக பரிசுத்தமானாக இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அப்படின்னா பரலோகம்னா போகணும். 100% பர்ஃபெக்ட்னா பரலோகம் போகணும். ஆண்டவர் நம்மளை அப்படி இருக்க சொல்லலை. இந்த பூமியில் நம்மளை முயற்சி செய்ய சொல்கிறார். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபு 33:6-9 வாசிப்போம். யோபு 33:6-9 நாம் வாசிப்போம். இதோ இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். எப்படி போடப்பட்டிருக்கு? நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இது எல்லாரும் புரிஞ்சிக்கணும். நான் வானத்திலிருந்து வந்த, வானத்திலிருந்து கூச்சவன், வானத்திலிருந்து வந்த தேவதூதன் அப்படின்னு யாரையும் நினச்சிக்கூடாது. நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். நானும், எனக்கும் சோதனை உண்டு, எனக்கும் வேதனை உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதை எல்லாரும் புரிஞ்சிக்கணும். அதனால் யாரும் நீதிமான் கிடையாது. நான் உன்னை நீதிமானாக பார்த்தனே, நானும் உன்னை போல ஒருத்தவன் தான். ஆமாம். ரெண்டாவது அந்த அந்த வசனத்தில் நான் மீறுதல் இல்லாத சுத்தன். எப்படி போடப்பட்டிருக்கு? 9 நான் மீறுதல் இல்லாத சுத்தன். நான் குற்றமற்றவன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை, என்னில் அக்கிரமம் இல்லை. இதை யார் சொல்கிறான்னா யோபு. அவரை பற்றி அவர் சாட்சி சொல்லுகிறார்.
ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் யோபு அவரை பற்றி, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. யோபோட நண்பர்கள் எல்லாம் சுற்றி நின்று நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ குற்றம் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லுகிறவர்கள். யோபுக்கு நல்லா தெரியும், நான் தப்பே பண்ணலை. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஆமாம், நம்மளுடைய மனசாட்சிக்கு, நம்மளுடைய உள்ளத்துக்கு தெரியணும், நான் தப்பு பண்ணலை, எனக்கும் ஆண்டவருக்கும் சரியாக இருக்குது. எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை சார்ந்தல்ல, இது உங்களுக்கும் ஆண்டவருக்குரியது. ஆமாம், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க நீங்கள். ஆமாம், அனுதினமும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதனால் இது உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய பிரச்சனை. ஆமாம், மற்றவங்க உங்களை நியாயந்திருக்கிறதுனால நீங்கள் நீதிமான் அல்ல என்பது அல்ல, இது கர்த்தர் உங்களை பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆமாம், ஹல்லேலூயா. அவர் நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். ரெண்டாவது, நீதிமொழிகள் 12:7 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 12:7 துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ, நிலை நிற்கும். எப்படிப்பட்டவருக்கு நிலை நிற்கும்? ஆமாம், நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய வீட்டில் இருக்குது, அப்போ அந்த வீடு நிலைத்து நிற்கும். ஒரு பில்டிங்க்கு எக்ஸ்ட்ரா முட்டு கொடுத்து இப்படி நிறுத்தினா எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அசையாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம வீட்டில் இருக்கிறார், நீதிமானுடைய வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா பலன் தந்து ஆண்டவர் அதை தாங்கி பிடிக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. என்ன புயல் வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன வெள்ளம் வரட்டும், அது நிலைத்து நிற்கும், அது அசையாது. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு துணையாக நிற்கிறார். ஆமாம், மூன்றாவது, ஆமாம், நீதிமொழிகள் 12:7 நீதிமொழிகள் 14:11 செழிக்கும். உங்க தலையில கை வச்சு என் வீடு செழிக்கும் சொல்வோம். என் வீடு செழிக்கும், நான் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவன். ஆமாம், என் வீடு செழிக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. செழிக்கும் என்று சொல்லுகிற வேலையில் அது பெருக்கத்தை குறிக்கிறது, மல்டிப்ளை. கூட்டுதலுக்கும் கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது, மிகப்பெரிய வித்தியாசம். அது நீ இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போதைய வெகுல எல்லாம் கூட கொடுக்கப்படும். அது கூட்டுகிறது, அது கூட்டுகிறது. ஆண்டவர் நீங்கள் அவரை மதித்து அவரை கன பண்ணி அவருடைய ஆலயத்துக்கு வரீங்க, அப்போ ஆசீர்வாதத்தை கூட்டுகிறார். ஆனால் நீங்கள் நீதிமானாக வாழும்போது ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிறார், அதை பெருக பண்ணுகிறார். ஆமாம், கூட்டுகிறதுனா ஏதோ ஒரு பகுதியை கூட சேர்க்கிறது, ஆனால் பெருகிறதுனா எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறது, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறது. உதாரணத்துக்கு 15 நீங்கள் ரெண்டு கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அது 17. அதே இது 15 பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? 30. ஆமாம், அது மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும், மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஆண்டவர் அவர் பெருக்கத்தின் தேவன். ஆதாமை பார்த்து பெருகுவாயினார், ஆபிரகாமை பார்த்து பெருகுவானார், நோவாவை பார்த்து பெருகுவாயின்றார். ஆமாம், ஆண்டவர் நீதிமான்களுக்கு பெருக்கத்தை தான் ஏற்படுத்தி கையிடும். எல்லா வேலைகளிலும் செய்கிற எல்லா வேலையிலும், சின்ன வேலையாக இருக்கட்டும், பெரிய வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையும், நீங்கள் போகிற எல்லா வேலையும் அது வெற்றியாக முடியும். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருக்கத்தை அவர் கட்டளையிடுவார். ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 நீதிமொழிகள் 15:6 வாசிப்போம்.
நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. எப்படி போடப்பட்டிருக்கு? அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. இதுக்கு முன்னாடி ஒன்று அதிகமாக பார்த்தீங்க, அதிகமாக கெம்பிரிப்பீங்கன்னு பார்த்தீங்க. இப்போ அதிக பொக்கிஷம் உண்டு. ஆமேன். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஆமேன். பொக்கிஷம் என்று சொல்லுகிற வேலையில் வெறும் காசு பணம் அதுதான் பொக்கிஷம் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பல பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். சமாதானத்தை வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் காசு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு தூக்கத்தை தந்திருக்கிறார். ஆமாம். சமாதானத்தை தந்திருக்கிறார், சோகத்தை தந்திருக்கிறார். அதெல்லாம் அவர் தடுக்கிற பொக்கிஷம். ஆமாம். எத்தனையோ பேருக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, ஆனால் நம்மளுக்கு அது லாபத்தமாக லாபகரமாக மாற்றி தருகிறார். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷம். ஆமாம். எது எப்போ தேவைப்படுதோ அதை அப்போ எடுத்து தருகிற ஆண்டவர். எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுக்கோனா நம்மளால் தாங்க முடியாது. எப்பப்போ தேவைப்படுகிறோ அது அப்பப்போ அந்த நேரக்கு தேவையானதை ஆண்டவர் நம்மளுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஐந்தாவது, நீதிமான் வீடு ஆசீர்வைக்கப்படணும்னா ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீதிமொழிகள் 24:3 வாசிப்போம். நீதிமொழிகள் 24:3 நாம் வாசிப்போம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். விவேகம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் இங்கிலீஷ் பைபிளில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிறதுனால, கணவன் மனைவியை புரிந்து கொள்கிற, மனைவி கணவனை புரிந்து கொள்கிறதுனால, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்கிறதுனால, பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறதுனால அது நிலைநிறுத்தப்படும். ஆமாம். நிலைநிறுத்தப்படும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிப்பேன் என்றால், தொடர்ந்து அடுத்த அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். எப்படி போடப்பட்டிருக்கு? சகலவித பொருட்களும். ஏதோ ஒரு அறை இல்லை, எல்லா அறையிலையும். ஆமேன். எல்லா அறைகளிலும் சகலவித பொருட்களினால, ஏதோ ஒரு பொருள் அதிகமாக வர்றதில்லை, எல்லா பொருளும் தேவையாக ஈக்குவலாக ஆண்டவர் ஷேர் பண்ணுவார், தேவையான அளவுக்கு பகிர்ந்து அளிப்பார். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஞானத்தினால வீடு கட்டப்பட்டிருக்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிறதுனால வீடு நிலைத்திருக்கும். மூன்றாவது, அறிவினால ஆண்டவர் அமன்ஸ் வீடுகள் அறைகளை சகலவித பொருட்களினாலும் நிரப்புகிறார். இந்த மூன்றத்தையும் ஆண்டவர்னா தருகிறார். ஆமேன். நீதிமொழிகள் 2:6 வாசிப்பென்றால், நீதிமொழிகள் 2:6 நம்ம வாசிப்போம் என்றால், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இது என்ன குறிக்குது? கர்த்தர்கிட்டனா எல்லாம் இருக்குது. கர்த்தர் நம்மளுடைய வீட்டுக்கு வரணும். ஆமாம். கர்த்தர் நம்மளுடைய வீட்டுக்கு வரணும்னா, நம்ம கர்த்தர் வரணும் என்பதை ஆசைப்படணும். சகையு ஆண்டவர் எப்படியாச்சும் நான் பார்த்துடணும்னு அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். அந்த விருப்பம் இருந்தபடியினால் கர்த்தர் அவனுடைய வீட்டில் வந்து தங்கினார். இன்றைக்கு கர்த்தர் என் வீட்டில் வந்து தங்கணும், என் வீடு கட்ட பண்ணணும், என் வீடு நிலைக்கணும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் வந்து தங்கணும். அதற்கு நம்ம விருப்பப்படணும். பிசாசு அவன் அலையா விருந்தாளி, அவனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக இடம் கொடுத்தாலே அவன் என்ன வந்துடுவான், உள்ளே வந்துடுவான். எந்த இடத்துல நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். தேவண்டி ஆலயத்தில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஆலயத்துக்கும் வந்துடுவான். வீடுகளில் இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒன்று தருவாங்க. வாசப்படியிலாம் படுத்திருக்கான் பாவம், வாசப்படியிலாம் படுத்திருக்கு. லைட்டாக கதவு திறந்து லைட்டாக இடம் கொடுத்தாலே போதும், அவன் வந்துடுவான். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம அழைச்சோம்னா, நம்ம விருப்பப்பட்டோம்னா ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீடை கட்டுவார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாமத்தில் சகோதரிகள் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே விதமாக சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. ஆமாம்.
சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும், முதலாவது சகோதரிகள் எப்படி இருக்கணும் என்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது என்பதை சொல்கிறேன், அப்புறம் சகோதரர்கள் எப்படி இருக்கணும் என்பதையும் வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது சகோதரிகள் எப்படி இருக்கணும், நீதிமொழிகள் 14:3 நாம் வாசிக்கணும். நீதிமொழிகள் 14:1 எடுத்து வாசிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். கர்த்தர் கட்டின வீடு, கர்த்தர் குடும்பமாக கட்டின வீடு. அவன் ஆண்டவர் எப்படி கட்டுகிறார், தனிமையானவனுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். எப்படி குடும்பமாக இணைத்து குடும்பத்தில் இனி நம்ப, அது நான் நீ என்பது கிடையாது, நம்ப குடும்பம் நம்ப என்று ஆண்டவர் கட்டுகிறார், எல்லாரையும் பயன்படுத்துகிறார் குடும்பத்தில். ஆமாம், இதை நம்ம ஈகோ பார்த்து நம்ப உடச்சிட முடியாது. ஆமாம், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால், மற்றவங்க வந்து இடிக்கணும்னு இல்லை, சொந்த கையினால் அதை இடித்து போடுகிறாங்க. புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது, ஸ்திரீ சகோதரிகள் எப்படி இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 12:4 நாம் வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். இப்படி இருக்கணும், புருஷனுக்கு கிரீடமா இருக்கணும். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். எப்படி போட இருக்கா, அவனுக்கு எலும்புருக்கியா. லட்சையை ஒரு நாளும் உண்டு பண்ணக்கூடாது. அது நம்ம பிரச்சனை நம்மளுக்குள்ள முடிச்சுக்கணும், அது வெளியில் போயிடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, அது நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அதுதான் லட்சணம். லட்சணம் லட்சம் உண்டு பண்ணுகிறவங்க அது எலும்புருக்கியா, இப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், இப்போ சகோதரர்கள் எப்படி இருக்கணும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும். நீதிமொழிகள் 20:6 வாசிப்போம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார். உண்மையான மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். ஆமாம், உண்மையாக இருக்கணும், அது எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருக்கணும். பொருளாதாரத்தில் உண்மையாக இருக்கணும், வாழ்க்கையில் கேரக்டரில் உண்மையாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு சிம்பிளாக உதாரணம் சொல்லுகிறேன்னே, உங்களுக்கு 10 ரூபா சம்பளம் வருதுன்னா வீட்டில் எனக்கு 8 ரூபானா வந்துச்சுன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருக்கணும். ஆமாம், உண்மையில் மனுஷன். ஆமாம், அவனால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா, எல்லா விதத்துலேயும் நம்ம உண்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் சகோதரர்கள் எப்படி இருக்கணும், சங்கீதம் 15 மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்கள் எப்படி இருக்கணும் என்பதை. அதே போல் அதை வீட்டில் போய் வாசிங்க, சங்கீதம் 15 வீடுகளில் போய் வாசிங்க, சகோதரர்கள் எப்படி இருக்கணும் என்பதை. நீதிமொழிகள் 20:7 நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். எப்படி போடப்பட்டிருக்கு, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இந்த மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் சகோதரர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கார். பின்வரும் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட நம்ம நீதிமானாக இருக்கணும், நம்ம நீதிமானாக இருக்கணும். ஆமாம், நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்வரும் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆமாம், சகோதரர்கள்லாம் பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் நம்ம காசு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், எல்லாம் சேர்க்கறது நல்லது, கூடவே ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகணும், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உத்தமத்தில் நடக்குமென்றால் பின்வரும் சந்ததி அது பாக்கியவானாக இருக்கும், பாக்கியவதியாக இருக்கும். ஆமாம், ஆசீர்வாதத்தை நம்ம சீக்கிரமாக அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் வேதாகமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன்,
அவர்களுக்கு ஆணையிட்டதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல தாவீது வரைக்கும் அப்படி சொல்லினார். தாவீதுக்கு அப்புறம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அப்படின்னா எல்லா சகோதர இடத்துல நான் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற நம்பனா சகோதரிகள் சொல்லித்தரணும், சகோதரர்கள் முன்மாதிரியாக இருக்கும். இதை தான் ஆண்டவர் அவருடைய வீட்டில் எதிர்பார்க்கிறார். ஆமாம், நம்மளுடைய வீடுகளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம் எபிரேயர் 3:4 நம்ம எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 3:4 நம்ம எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படியே நம்ம எழும்பி நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வீட்டிலே அவர் அசைபாடுகிறார். இது அவருடைய வீடு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வீட்டை நாம் கட்ட பிரயாசப்படும் போது அவர் நம்மளுடைய வீட்டை கட்ட பிரயாசப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வீட்டை அவர் தான் கட்டுகிறார், நம்மளுடைய வீட்டை அவர் தான் கட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு வீட்டை ஏற்படுத்துகிறார், அதை நிலைக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் நீதிமான்களாக இருக்க, ஞானமுள்ளவர்களாக இருக்க, புத்தி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குவதற்கு நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே இயேசுப்பா 100 பலன் தளர்த்தம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நீ பேசினதுக்காக நன்றி. நீங்கள் நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நாம மகிமைப்படுத்தும், நீங்கள் உயர்த்தப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு நீதிமானாய் நாம் இருந்து நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட, நம்மை ஆண்டவர் கும்பலாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஆண்டவருடைய வீடு கட்டப்பட வேண்டும், அதை குறித்த பாரத்தோடு ஜெபித்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இஸ்ராஜா, நீங்கள் நல்லவர், எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, எங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறவர். உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அங்கே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்பொழுது என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடுன்னு சொன்னீங்களே, ஆகவே அந்த ஜெப வீட்டில் நாங்கள் வரும்பொழுது ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய சமூகத்தில் வரும்பொழுதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய விடுதலை, பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நீதிமானாக, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக, ஒரு உத்தமனாக கர்த்தர் முன்பாக நடந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரலும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேடுபடுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். Hallelujah, 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 Amen, praise the Lord.